எனக்கு என்னென்ன இப்போ கல்யாணத்துக்கு அவசரம்? இப்போ தானே ஆஃபீஸுக்கே போக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு பொசிஷன் வரட்டும், அப்புறம் பார்க்கலாமே. உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட். இங்கே பரிச்சந்திரன், உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஃபைனான்ஸ் பிரச்சனை ரொம்ப டைட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வெடிக்குமோனு தெரியல. சுருக்கமாக சொல்ல போனால் சுந்தரங்களுக்கு மட்டும் நம்ம 8 கோடி கடன். ஏன்னா நம்மளே ட்ரை பண்ணால் ஒரு 2-3 வருஷத்தில் இதை சால்வ் பண்ண முடியாதா? சால்வ் பண்ணலாம், முடியாதுன்னு சொல்ல. ஈஸியாக வர ப்ரப்போசல் ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சுந்தர அங்கிள் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை ரேகா அவங்க மேலே உயிரே வச்சிருக்கான். சந்துரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, நீ ஒத்துக்கிட்டா அப்பாவுக்கு எனக்கு சந்தோஷம். புரியுதுண்ணே, இதனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷம் தான், எனக்கு ஓகே. மாமா காஃபி. தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன மாமா, இன்னைக்கு தான் உங்க பிள்ளைங்களை புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? அதுக்கலமா, அண்ணன் தம்பியினாலே அடிச்சிட்டு சாகிற இந்த உலகத்துல என் பசங்க எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பெத்த தேவைப்பனுக்கு இதை விட வேற என்னமா வேணும்? மாமா, உங்க பசங்க மேல கண்ணு வைக்க. ஆமாமா, பெத்தவங்க கண்ணுதான் பொல்லாத கண்ணுமாங்க. உள்ள வந்தோடனே ரெண்டு பேரும் சுத்தி போடுமா. எஸ் ரேகா சுமசிந்தஹியா. அம்மா, நான் ராஜ் சார் பேசுறேமா. ஓ அங்கிள், சொல்லுங்க என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, உன்னோட பேரை மாத்தலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கிள், நியூமராலஜியா? இல்லம்மா, சைக்காலஜி. உன் பேரை ரேகா சந்துருன்னு மாத்தலாம் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நானும் உங்க ஒப்பனும் பேசிக்கிட்டபடி உனக்கு சந்திருக்கு கல்யாணம் ஏற்படுமலான் இருக்கோம். இதுல சந்திருக்கு பூரண சம்மதம். உனக்கு சம்மதமா? சொல்லுமா, என்ன சத்தத்தையே காணும்? ஏ அங்கிள், இது முதலே சொல்லக்கூடாதா? அம்மா, சந்தோஷமான விஷயங்களே எல்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸா சொன்னா தான் அது ஒரு கிக்கே இருக்கும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோன அனிமுனுக்கு எங்க போக போறீங்க? போங்க அங்கிள். குட்டி பிசாசுகளா, யாரா உங்க கையில பட்டாசு கொடுத்தது? அத ஏங்க நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே? ரஜித் மாறுபடியா? எனக்கு தெரியாது. மரியாதை சொல்றா? எனக்கு தெரியாது. சொல்றாங்கல்ல, டேய் கம்பி அடுப்புல வச்சியா? ஏங்க குழந்தைய சூடு வச்சிட்டு? ஏய் அறி விடுறா, குழந்தை யாரோ சூடு வைப்பனா? சின்ன குழந்தை கூட பார்க்காம கையில பட்டாசு கொடுத்தானே, அவனுக்கு வரி வரியா சூடு போட்டு வரி குதிரையா ஜூல விட்டுறேன். ஐயோ, பட்டாசு கொடுத்து நான் தான் தெரிஞ்ச அந்த மிலிட்டரிக்கார என்ன கொன்னுடுவானே? சொல்றான், சொல்றாங்கல்ல, யாரு கொடுத்தா சொல்றா? முதலாளி நிறுத்துங்க. என்னடா பட்டாசு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். யாரா? அட பாவி, முதலாளி இவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்காரு, தெரிஞ்சுமா நீ சொல்லல? சொல்றா சொல்றா சொல்றா. வாய் அவங்க அப்படியே சொல்லுவா, சொல்றா. குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தது யாருனா? நான் சொல்றேன். குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு பட்டாசு கொண்டு வர சொன்னது நான் தான். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நான் தான் அதை ஒளிச்சு வச்சிருந்தேன். பட் எதிர்பாராத விதமா ஊதுபத்தி பட்டு வெடிச்சிருச்சு. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனாலும் எனக்கு கொடுங்க. அந்த குழந்தைங்க ஏதோ ஒண்ணு ஆயிருந்தா யார் பொறுப்பு? என் பையன் மேல பழிய போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இப்ப மொத்த குடும்பத்து மேலையும் பழிய போட்டு உள்ளதெல்லாம் பாக்குறியா? தொலைச்சிருவேன். Rain, 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 go away.
இருக்கு. ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிடக்கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித் என்னாச்சு? யோ ஓகே, ஒன்றும் இல்லைல்ல, நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். ஐம் ஸோ சாரி. ஓகே, என்ன பாஸ், நீங்கள் போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு. நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, எப்படி நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளிய சொல்லுங்க. கமா, நான் போறோம். ஆ பாஸ், யாரு அங்க? யாரு இல்ல, இது பப்ளிக்கா நாலு பேர் வந்து போறடா. நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ் யூ கரெக்ட். அப்ப நான் ஒன்னு பண்றேன், இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷா ஓட விளையாட போறியா? சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோம். ஓடி சே, ஓடி சே, ஓடி சே, போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சதுரா. ஓ நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன்ட் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன? இது கட்ட சந்தன மரமா டீ குட்டானு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம், பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். என் இனி ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்ட பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நதிங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழ இறங்கிடுச்சு போல் இருக்கு, ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. ஓ உட்காருடா. அட உட்காருங்க. வேணாம். அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க சார். ஐயா ஐயோ, உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டீங்க? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல், மென்டல். ஐயோ, ஹலோ சார். கங்க்ராஜுலேஷன். கங்க்ராஜுலேஷன். தேங்க்யூ சார். Hi guys, how you all, huh? மாப்பி பத்ரந்தர. ஓ யா யா யா. ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்ள, மாட்டிக்கிட்டியா? எனிவே கங்க்ராஜுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். சந்திரு, நீங்க எங்க இங்க? அதே நான் கேக்குறேன், நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட், நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல, இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் சு, ஓ போடாத. ஓ ஓ, ஒண்ணு இல்ல பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏய் கதிரேசு, காரியா நீ பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எல்லாருக்கும் என்ன உன் புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? புருஷன புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அல உன் புருஷன் சொல்லிக்கோ, நீ வா வீட்டுல. உங்க பிச்சை. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ என்ன அனுகுண்டு? ஓ ஐ சி. தலியா, இல்ல இல்ல, அவள ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்திரு, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுல, ரேகா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணில் இந்து பட்டுச்சுன்னா நான் செத்தேன். நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கறேன். நிஜமா? ம், யா பாஸ். ஆ யா.
ஹாய் ரஜித், ஹவ் ஆர் யூ மேன்? ஐயோ என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டலையா தெரியாம தட்டலையா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்திரு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல இல்ல, எங்க எங்க கப்பல்ஸ் கங்கிராட்ஸ் பண்ணோம். ஐயோ அவங்க நான் போய் மாப்ள கொண்டு கூப்பிடுதா நிக்கல, போங்க போங்க. நீ ஒரு விவரம் கிட்டாலு பொண்ண கூட்டு போட்டு சொல்ல வேண்டாம். ஐயோ ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டா, அதுக்கு தட்டித்தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ ரெகனா, மீட் மிஸ்டர் சந்திரு, மை வுட் பி. இவர் அப்பவே அவங்க வந்தா லேட்டா வந்தாங்க. அவங்க அப்பவே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறேன்னா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்திரு, ஏய் நீ போறேன்னு பாரு. என்னாச்சு? இந்து சந்திரு ஹஸ்பண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றா, ரேகா உப்பிங்கறா, சந்திரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டிப்படையனால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறத விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பாபி மாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித், இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. விட மாட்டேன். என்ன சொல்லுத? எஸ் அங்கிள், சந்திரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏலே யாரா? நான் விட மாட்டேன். ஐயோ, இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாரு, பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கி அடிச்சாலும் தெரியல சார், ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா, இல்ல அவன் பூட்டானா? ஐயோ, நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காக அவனை அடிச்சு கொண்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்ப பிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட இழவு விழுறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறார். என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன், இழவு கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடிய புரியல, கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறார். ஏய் நான் எங்கடா அப்படியா சொல்றான்? ஆமா, இந்த இழவோட நான் இவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன், இது கூடிய புரியாது எனக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போற அந்த ஐயா ஏலே ஒண்ணு. கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவர்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய்த்தரமா அடிச்சிருக்காயா? இது டாக்டர் சொன்னாரா? அறிவட்டு கிடக்கிறான, அவனே சொன்னான். என்னது அறிவு இருக்க உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான், நர்ஸ் சொன்னான். ஆமா, அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? கூட தெரியல, ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியலையா? அம்பாடி நான் பொழைச்சேன். ஏய், பேருக்கு பொழைச்ச கிளச்சு சொல்லிட்டு இருக்க. இல்ல, அவர் பொழைச்சா நாலு ஏழைங்க பொழைச்ச மாதிரி, அந்த நாலு ஏழைங்களை நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கயிறு சம்பளம் வருது எங்கிட்ட, விஸ்வாசத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட பல பேர் மேல சந்தேகம். நான் யார எனக்கு கண்டுபிடிச்சு புரூவ் பண்றது? எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்ப்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு இருந்தமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய், நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன், எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லுது. என்னுடைய மீசக்கார பைனான்சியர மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவ, இந்த வாயிலா ஜீவன் கெட்ட வார்த்தை பிராணி, இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா, வக்கடையா வாயிலையும் பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம், கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க, டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட், நாளைல இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க. குட்டி பப்ளி வாஸ் யாக்கம். டேய், ஒரு தடவை மிஸ் ஆகிருச்சு ஆட்டம் போடாதீங்கடா, நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், டைம்க்கு வராது இந்த பஸ்.
மகா வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். புதுக்குள்ள வெளியாரு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன், வா பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா, அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கு கூட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஏய் ஜூலி, ஐயோ பட இளவெடுத்து நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு, பாம் எடுத்துட்டியே. பட சரிய புடிச்ச நாயே, கிட்ட வராத. ஏய் வராத, ஏய் வராத, அது பால் இல்ல பாம். Throw, Jolie, throw, throw! அட சனியும் புடிச்சிராயே, சொல்லாக் காடு பின்னால் வராதா! அய்யோ, அய்யோ, அய்யோ! ஏய் வராதா! ஏய் வராதா! ஏய் வராதா! அட வராதா! ஏய் வராதா! யாரியா, என்ன வேணா? வராதா! அட வராதா! எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்ன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிடணும். ஓகே, அந்த பொண்ணோட பேரு இந்து, மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கேன், போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. ஐயோ, இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்ட்னு கூட பார்க்காம எங்கிட்ட 50,000 ரூபாய் கேக்குறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய் ஃப்ரெண்ட், என்ன டின்னருக்கு கூப்பிட்டுருக்க? ஃப்ராட் வேலை பண்ணதானே கூப்பிட்டுருக்க? அப்ப கேட்க கூடாதா? எடு